கொண்டு வழி நடத்துவேன். சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது கடந்த வியாழக்கிழமை உங்களுக்கெல்லாம், அதுக்கு முதல் வியாழக்கிழமை, கடந்த வியாழக்கிழமை விதியை மதியால் வெல்லலாம். 48 நாட்கள் ஒரு மண்டலம், அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு உபதேசம் பண்ணோம். அதாவது இந்த மனத்தை வெல்வதற்கு நமக்கு ஒரு குருவிட்ட போய் நாங்கள் செய்த கர்மாக்களை கரைப்பதற்கு ஒரு குருவிட்ட போய் தீட்சை பெறணும். இன்றைக்கு உங்களுக்கு தீட்சையை பற்றி, அதாவது தீட்சைன்னு சொன்னால், உதாரணம், நாங்கள் லௌகிக வாழ்க்கையில் ஒரு காணி, ஒரு வயல் நாங்கள் செய்கிறோம், ஒரு தோட்டம், அப்படி இல்லாட்டி ஒரு காணி, ஒரு வயல் செய்கிறோம். அந்த வயலில் நாங்கள்லாம் அந்த களையெல்லாம் எடுத்து அதுக்கு வரம்பெல்லாம் வச்சு அதை ஒரு நெட் செய்வதற்குரிய அனைத்து காரியங்களையும் செய்து முடித்தவுடனே விதைப்பதற்கு தயாராக இருக்கும் நிலையில் எங்களுக்கு ஒரு விதை ஒன்று தர்றாங்க. அந்த விதையை அந்த காணியில் போட்டு அந்த விதையை வளர்ப்பதற்குரிய எல்லா வழிகளையும் எங்களுக்கு சொல்லி தருவார்கள். அந்த விதை வளர்ந்தவுடனே அதில் வர லாபம் எங்களுக்கு தான். அதே மாதிரி ஒரு குருவிட்ட நாங்கள் போகும்போது அந்த குரு எங்களுக்கு உபதேசம் பண்ணி, இப்படி அவர்கிட்ட போக போக பாருங்கள், எங்களுக்கு எங்களுடைய தன்மைக்கு தகை, அதாவது என்னென்னா, எங்களை நாங்கள் போக போக எங்களுடைய இந்த மனம் ஒரு வயல் மாதிரி, ஒரு தோட்டம் மாதிரி, அதில் நாங்கள் செய்த கர்மாக்கள் பாருங்கள், அது களை மாதிரி, அதில் பாருங்கள் அந்த குருநாதர் பாருங்கள் உங்களுக்கு சொல்கிற அந்த வார்த்தைகள், நல்வினைகள், நல்விதைகள் மாதிரி. அப்போ உங்களுக்கு தகுதிக்கேற்ற மாதிரி அந்த குரு தீட்சை கொடுப்பார், மந்திர தீட்சை. உங்களை மனம் எப்படி கிளியர் ஆகுதுன்னு அறிஞ்சு அந்த பக்திக்கு தக தன்னுடைய ஆன்ம சக்தியை, ஒரு குரு பாருங்கள் தன்னுடைய ஆன்ம சக்தியை, என் குருநாதர் பாருங்கள், ஒரு சின்ன கதை, அமெரிக்காவிலிருந்து தீட்சை கேட்ட ஒரு மாணவி, அவள் இங்கே வாரத்துக்கு மிச்சம் செலவாகும், அதனால் நான் இங்கே யாகம் பண்ணுறோம், அதே டைமுக்கு அங்கே நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே என்னுடைய படத்தை வச்சு எனக்கு சீஸ் விருப்பம், அந்த சீஸ் பிரசாதமாக வச்சு நீங்கள் இதே டைமுக்கு நான் யாகம் பண்ணும்போது, நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது அங்கே தீட்சை உங்களுக்கு நான் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை முடிஞ்ச உடனே பாருங்கள், அங்கேருந்து கால் பண்ணால் இந்த யாக புகை, யாகத்தில் ஏற்பட்ட மனங்கள் எல்லாம் அந்த ரூம் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லி, நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு மாணவராக இருக்கும்போது அவள் கால் பண்ணான். அப்போ தீட்சை என்பது ஒரு குரு பாருங்கள் தன்னுடைய சீடனுக்கு அந்த தகுதிக்கேற்ற மாதிரி தன்னுடைய ஆன்ம சக்தியை, ஆன்ம விதையை வைக்கிறார். நயன தீட்சை, பரிச தீட்சை, மந்திர தீட்சை, உபதேசங்கள் மூலம், யாகங்கள், யக்ஷங்கள் மூலம், பிரசாதங்கள் மூலம், இப்படி பல வழிகளில் இந்த இவருக்கு எப்படி நாங்கள் இந்த ஆன்ம சக்தியை அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குருவுக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரே நோய் தான் வரும், நாங்கள்லாம் டாக்டர்கிட்ட போவோம், அந்த டாக்டருக்கு பாருங்கள் ஒரே மருந்து கொடுத்தாலும் எங்களுக்கு எவ்வளவு மருந்து டோஸ் கொடுக்கணும், இந்த உடம்பில் இருக்கிற சக்திக்கு அளவுக்கு தான் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டார். என்னென்னா எல்லாரும் பார்த்தா மனிதர்கள் தான், ஆனால் பாருங்கள் அவர்கள் பாருங்கள் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டார். என்னென்னா இந்த போகிற சக்தி, இந்த கொடுக்குற மருந்து அங்கே எங்களுக்கு பாருங்கள்
உயிர் சத்து குறைஞ்சதால தான் எங்களுக்கு நோய் வந்திருக்கு. இந்த நோய் போகணும், ஆனால் எங்களுக்கு பாருங்கள் எங்களுடைய உயிர் சத்துக்கு என்ன துன்பம் வராமல் கேடு வராமல் அந்த மருந்து போய் அவருடைய நோயை மெல்ல மெல்ல வெளியே கொண்டு வரணும். இப்போ பாருங்கள் அவர் மருந்து கொடுக்கும்போது இந்த நோய் பலமாருந்து நடக்க முடியாதுன்னு சொன்னால் அவருக்கு பாருங்கள் நடக்க முடியாத அளவுக்கு உயிர் சத்து குறைவு, நோயினுடைய சக்தி கூட. அதனால் அவரை பாருங்கள் கொஞ்ச நாள் அவரை போர்டில் அட்மிட் பண்ணி இவருக்கும் பாதிக்காமல் அந்த உயிர் சத்து அந்த உயிர் சத்தை இங்கிருந்து பாருங்கள் அந்த உயிர் சத்துக்கு சப்போர்ட்டான அந்த மருந்தை கொடுத்து அந்த நோயை மெல்ல மெல்ல படிப்படியாக வெளியேற்றுக்கு. சில பேருக்கு பாருங்கள் ரெண்டு மூணு நாள் ஆகும், சில பேருக்கு நாலஞ்சு நாள், சிலவர் இது பாரு அந்த சக்தியை குறைக்கும். அதே மாதிரி குருநாதர் பாருங்கள் இந்த வந்திருக்க சீடர்கள்ட்ட பாருங்கள் அவருடைய தகுதிக்கு ஒரு தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆன்ம விதையை இந்த சக்தியை அவர் வச்சு அவர் அதை வளர்க்குறதுக்குரிய எல்லா வழிகளையும் அவருக்கு சொல்லுவார், சொல்லி கொடுப்பார். அதை வளரும் போது பாருங்கள் அந்த தீட்சை எங்களுக்கு கிடைத்து விட்டதாகண்ட எங்கள் அறிகிறேன் சொன்னால் எங்களுடைய கருமாக்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து வரும், எங்களுடைய ஆன்ம சக்தி பாருங்கள் வளர்ந்து வரும். அப்போ அந்த தீட்சை எங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொன்னால் எங்களுடைய கர்ம வினை பாருங்கள் அவர்கிட்ட நெருங்க 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 பாருங்கள் எங்களுக்கு எங்களுடைய கர்ம வினைகள் மெல்ல மெல்ல எங்களை விட்டு போகும்போது அவர் கொடுத்த தீட்சை, அவர் கொடுத்த தீட்சை அந்த ஆன்ம விதை எங்களுக்கு வேலை செய்து இந்த டாக்டர் பாருங்கள் இவருக்கு உயிர் சத்து குறைஞ்சி இவர் பாருங்கள் அந்த உயிர் சத்தோடு சேர்ந்து அந்த உயிர் சத்தை கூட்டி அவருடைய நோயை வெளியேற்றுவதற்கு கொடுக்குற மருந்து மாதிரி அந்த குருநாதர் பாருங்கள் அந்த உயிர் சத்தை கூட்டக்கூடிய தன்னுடைய உயிர் சக்தாயி ஆன்ம சக்தியை அவருக்கு பாருங்கள் பாய்ச்சுவார். சுவாமி விவேகானந்தருக்கு பாருங்கள் அவர் பூரணமான பாருங்கள் அவருடைய பக்தியால் பாருங்கள் அவர் கட்டி அணைச்சி பறிச்சார், கட்டி அணைச்சி அவருடைய சக்தியை கொடுத்தார். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அவரோட தகுதிக்கேற்ற மாதிரி பாருங்கள் நரேந்திரா அப்படின்னு சொல்லி பாருங்கள் வா அப்படின்னு சொல்லி கட்டி அணைச்சி பாருங்கள் அவருடைய சக்தியெல்லாம் அப்படியே கொடுத்தார். அப்போ இந்த குரு பாருங்கள் எங்களுடைய தகுதிக்கேற்ற மாதிரி இவருக்கு எப்படி இதை கொடுக்கலாம் என்று உணர்ந்து அந்த சக்தியை அவர் கொடுப்பார். அது கொடுக்கும்போது அவருடைய சக்தியை வாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பாருங்கள் இருந்தால் அது எங்களுக்குள்ளே போய் இருந்து என்ன செய்யும், நாங்கள் அவர் சொல்கிற மாதிரி போய் வளர்ந்து வளர்ந்து வரும். யோசிச்சு பாருங்கள் அது உள்ளுக்குள்ளே இருந்து அது வளர்ந்து வளர்ந்து அப்படியே வரும். திருதராட்டிதன் பாருங்கள் அவங்க மூன்று பேரும் பாண்டு விதுரர் மூன்று பேரும் மூன்று அம்மாக்களுடைய பிள்ளைகள். மூன்று பேருக்கும் பாருங்கள் பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே வியாசர் வந்து பாருங்கள் அவர்களை ஒரு அறைக்கில் கொண்டு வந்து அவருடைய ஆன்ம சக்தியை பாருங்கள் அவர் அவருக்கு கொடுக்கும்போது அவருடைய கண்ணெல்லாம் பார்த்து பாருங்கள் பயந்து வெப்பமாய் வந்ததுனால தான் பாண்டு அப்படி பிறந்தார். இவருக்கு பிள்ளை இல்லை, பழைய கர்ம வினைகள் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருக்கேன்னு சொன்னோடனே அந்த வியாச பெருமான் பாருங்கள் அவருடைய ரூமுக்குள்ளே கூட்டி போய் பாருங்கள் அவருடைய சக்தியை காந்தாரி கடைசி கட்டம் பாருங்கள் தன் பான் பாருங்கள் தன்னுடைய சக்தி பாருங்கள் வெளியே போனால் எரிஞ்சிருவார்கள் அப்படின்றதுக்காக பாருங்கள் தன்னுடைய திருதராட்டியன் மாதிரியே அப்படியே கட்டித்து பாருங்கள் அந்த கண்ணை திறக்காமே வாழ்ந்தார் மிக சக்தி வாய்ந்த காந்தாரி சிவபக்தி. தன்னுடைய மகன் பாருங்கள் துரியோதனன் வெல்லுவனும் என்று சொல்லி அவரை நிர்வாண கோலத்துட வா என்னுடைய பாருங்கள் சக்தியெல்லாம் நாம் பார்க்கும்போது வச்சிரமாயிருவா நீ மகாபாரத்தில் வெற்றி அடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பும்போது கிருஷ்ணர் பாருங்கள் ஒரு லீலை பண்ணி நீ எந்த பெரிய ஆள் பிற தாய் இந்த அப்படி நிர்வாணம் போகிறதாண்டு போய் மாறுவேடத்தில் போய் அங்கே சொன்ன உடனே பாருங்கள் வாழலையை கட்டிட்டு போகிறார். அந்த வாழலை கட்டி போன அவடத்துக்குள்ள மட்டும் அது பாயல்ல பாருங்கள் அவர் சொல்கிறார் என்ன மகனே நீ புல செய்தித்தா அப்படின்ட்டு அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து தான் பாருங்கள் வீமனை இதில் அடிக்க சொல்லி மகாபாரதத்தை முடிக்கிறார்.
இதில் இருந்து நமக்கெல்லாம் பாருங்கள் பெரிய கதை தெரியுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தீட்சை பெற்று நாங்கள் வளர்க்கும் அந்த தீட்சையை வளர்க்கும் போது எங்களை காப்பாற்றும். அதை யோசிச்சு பாருங்கள், எங்களை இதான் உதாரணங்கள், இந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு உதாரணம், காப்பாற்றும். இவர்கள் மூன்று பேரும் பாருங்கள் அங்கே போன உடனே அவரோட பாருங்கள் அவருடைய மகாசக்தி அப்படியே பாருங்கள் வியாசப்பெருமான் கொடுக்கும்போது திருதராட்டிரனுடைய அம்மா பாருங்கள் கண்ணை மூடனுடைய குருட்டு பிள்ளையாக பிறந்தது. பாண்டு பாருங்க அவங்களோட அம்மா பாருங்க பயந்த உடனே வெப்பு புள்ள பாருங்க அதான் பாண்டு அப்புறந்தார். ஆனால் வேலைக்காரி ஆகிய விதருடைய அம்மா பாருங்க அப்படியே பக்தி. நல்லா யோசிச்சு பாருங்க, பட்ட பகலில் பதைப்பதைக்கும் வெயில் ஒட்டிய பயிருடன் ஒரு புடி சாதத்துக்காக கல்லை உடையும் பாட்டாளி மக்கள்கிட்ட பாருங்க, பாட்டாளிகள்கிட்ட இறைவனை காண்ட என்னடின்னா கஷ்டப்பட்ட ஏழைகளில்ட்டு தான் ஆண்டவன் அப்படின்னு அவ வேலைக்காரி அந்த வேலை செய்த பாருங்க அவள் பக்தியாக இருந்தனால அப்படியே அந்த பெருமானை பாருங்க அப்படியே பார்த்தா அவருடைய முழு அருள் அவருக்கு கிடைச்சதால பாருங்க ஒரு மகா சக்தி படைச்ச பாருங்க ஒரு பாருங்க ஒரு மகா ஞானி விதுரர் பாருங்க அவருக்கு பிறந்தார். அவர் தான் பாருங்க திருதராட்டிரன் சபையில மந்திரியா இருந்த ஆலோசகராக இருந்தவர் எல்லாத்தையும் பாருங்க பிடிக்கக்கூடியவர். அப்படி ஒரு குரு அவருடைய தகுதிக்கு தக அவர் தீட்சையை வைப்பார். அந்த தீட்சையை பெற்று பாருங்க அவர் சொல்றமாய் தவம் பண்ணும்போது நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பல பிறவிகளில் செய்த கர்ம வினைகள் நான் சொன்ன பாருங்க நாங்கள் எங்கிருந்து வந்த அப்படின்னு கேட்டால் எங்கிருந்து சொல்லுவீங்க, நாங்கள் எங்கிருந்து வந்த அப்படின்ட்டு கேட்டால் நீங்கள் எங்கே சொல்லுவீங்க, நாங்கள் இந்தூர், நாங்கள் தாவரத்திலிருந்து வந்த ஒரு அறிவு, அந்த ஒரு அறிவுலேருந்து வந்து ரெண்டு அறிவு மூன்று அறிவு நாலறிவு ஐந்தறிவு ஆறாவது அறிவு வரக்குள்ளே இந்த உடலில் மாற்றம் வராமல் அப்படியே மனித குலம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அறிவு கூடிக்கொண்டு போய் அந்த அறிவு கூடிக்கொண்டு போகும்போது பாருங்கள் இன்றைக்கு எங்கேயோ போயிட்டோம் பாருங்கள். ஆனால் அந்த அறிவு கூட கூடினாலும் பாருங்கள் நாங்கள் கண்டுபிடிக்கிறதால நோய் துன்பம் வேதனை பாருங்கள் இன்னும் நோய்களும் கூடிக்கொண்டிருக்க மறந்து கண்டு பாருங்கள் என்ன செய்தாங்க அந்த அறிவு அஞ்சு அறிவை பாருங்கள் கூடி கொண்டு போகிறதால கண்டுபிடிச்சி போய் என்ன செய்தேன் அந்த அறிவு கூடி கொண்டு போன போய் அதால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஞானத்தால் தான் பாருங்கள் இந்த துன்பத்துக்கு என்ன காரணம்ன்று தான் ஒரு குருவிட்ட போய் தீட்சை பெற்று பாருங்கள் தவம் பண்ணால் தான் இதை கண்டுபிடிக்கலாம். விஞ்ஞானம் இப்போ வரும் விஞ்ஞானம் எவ்வளோ தூரம் வளர்ந்து நீங்கள் செல்ஃபோன் எல்லாம் பார்க்க அதால் ஒரு கேடு தான் வரும் கொஞ்ச நாளில் ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லல. அப்போ நாங்கள் இந்த அறிவு எங்கே நாங்கள் எங்கேருந்து வந்த நாங்கள் முதலாவது அறிவு ரெண்டாவது இப்படி வந்து தான் வந்த அப்போ நாங்கள் அங்கேருந்து செய்த பாருங்கள் கருமாக்கள் எங்களோட வந்திருக்கும் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் இப்பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் இத்தாவர சங்கமத்துள் யோசிச்சு பாருங்கள் எல்லா பிறப்பும் பிறந்துளத்தேன் என்பெருமான் அப்படி என்று சொல்லி பாடுறார் மாணிக்க வாசன். அப்படின்னா நாங்கள் சின்ன ஒரு அறிவாக இருந்த புல்லாக இருந்து பாருங்கள் ரெண்டு அறிவாய் மூன்று அறிவாய் செய்த கர்ம வினைகள்லாம் மனித பிறவியில் வந்திருக்கும். அதான் சந்தர்ப்பம் பார்த்து பாருங்கள் சொல்லுவார் நாய் மாதிரி கொலைக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இது நாய்த்தன்மை பாருங்கள் அது சந்தர்ப்பம் பார்த்து வந்துடும். சந்தர்ப்பம் பார்த்தா கர்ம வினைகள் வரும், சந்தர்ப்பம் பார்த்தா நல்லது வரும். ஏனண்டினா ரெண்டும் இருக்கு நல்வினை தீவினை ரெண்டும் எங்களுக்குள்ள இருக்கு பதிவா. அப்ப இந்த வினைகளை பாருங்க இல்லாமக்கூடிய ஒரு வழி ஒரு குருவால மட்டும்தான் முடியும். அந்த குரு என்னட்டு சொன்னா எங்க அந்தராத்மா. அப்ப எங்க குரு பாருங்க அவரோட நாங்க தொடர்பு கொள்ளாம உலக பக்கம் போய் செய்த கர்ம வினைகள் பாருங்க எங்களை தாக்கும் போது இந்த உலகத்துல சமநிலை இழக்கும் போது பாருங்க அழிவுகள் ஏற்பட்டு வேதனைப்படும் போது நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கார். நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தை நிலைநாட்டவும் என்னன்னா தான் படைச்ச உலகம் சமநிலை பாருங்க குறையும் போது பாவம் கூடி அந்த சமத்துவத்தை உண்டாக்குவதற்கு உலகத்துல எல்லோரும் சமன் எல்லா உயிர்களும் சமன் என்ற நிலையை கொண்டு வரத்துக்கு தான் குருவா அவதாரம் பண்ணுவார். அதுக்காக தான் ஆதிசங்கர் சொல்கிறார் இது இந்த குரு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறவர் உணர்வு மயமாக இருக்கிற அந்த அந்தராத்மா அவர் தான் குரு. அவர் பாருங்க தெரியாத எங்கள் கண்ணுக்கு தெரியாதனால நாங்கள் ஆசை பற்று பாசம் உலகத்து பக்கம் இங்கால் ஓடிட்டோம். ஓடினோடனே அந்த பாரத்தை தூக்க முடியாத அளவுக்கு வேதனைப்படும் போது உலகத்தில் சமநிலை இழக்கப்படும் போது தான் வருவன் அப்படின்னு சொல்லியார். சமநிலை இழக்கும் படும்போது சமநிலை பாருங்க இழந்து பாவம் கூடும் போது நானே அவதாரம் பண்ணுவேன் கிருஷ்ணராகவும் ராமராகவும் அப்படின்னு சொல்லி அவரே வந்தார்.
இப்படித்தான் பாருங்க, ஒரு சின்ன கதை பொதிக மலையில் பாருங்க, திரு கல்யாணம் நடக்கும் போது சிவபெருமானுக்கு சமநிலை இழக்கும் போது காட்டுறார்கள் எங்களுக்கெல்லாம். பாருங்க இதிகாசங்களில் காட்டுறார்கள் இப்படி என்று எங்களுக்குள்ள சமநிலை இழத்தோடனே என்ன வருது, அகஸ்தியரண்டியோனா அகத்துக்குள்ள இருக்க ஈசனை முத முதல் கண்டுபிடிச்சு அகத்து ஈசனை அனுப்பினோடனே சமநிலை அடையுதுன்னு சொன்னா அகத்துக்குள்ள இருக்க ஈசனோட நீ தொடர்பு கொண்டா நீ உலக வாழ்க்கையில பாவம் குறைஞ்சி சமநிலையா வாழ்வாய் இந்த வையத்துள் அப்படின்னு காட்டுறதுதான் அகஸ்தியர் சொன்னா. இதுக்குள்ள இருக்க அகஸ்தியர் அவருக்குள்ள வடிவம் கொண்டா நீ பெரிய உடம்பு, அவர் சின்னனா உள்ளுக்குள்ள இருக்கிறமா இருக்கிற, அப்போ அதனால தான் நீ அவரை விட்டு பெருசா இருக்கிற கட்டடங்கள் பணம் பொருள் எல்லாத்துக்கு பின்னால் போறதுனால இந்த பெருசா இருக்கிற பாருங்க உடம்பு அனுபவிக்க முடியும். வேதனைப்படும் போது சின்னனா இருக்கிறார் உள்ளுக்குள்ள உணர்வா இருக்கிற அகத்தீசன் கூட நீ தொடர்பு கொள்ளும் போது சமநிலை அடையும் என்பது காட்டுவதற்காகத்தான் பொதிக மலையில் பாருங்க அந்த திருவிளையாடையில் காட்டினால் எங்களுக்குளறிக்க அகத்துக்குளறிக்க ஈசனோட நீ தொடர்பு கொண்டா உன் வாழ்க்கை சமநிலை பெறும். இந்த உலகத்தில் பாருங்க எல்லா உயிர்களும் சமன் என்ற நிலை மனித நேயம் உண்டாகும் போது தர்மத்தின் பக்கம் சார்ந்து வாழக்கூடிய உனக்கு மனநிலை உண்டாகும் அப்படி என்று சொல்லித்தான் அதை காட்டினார்கள் உதாரணம். அப்ப அந்த அகத்துக்குள் எரிக்க ஈசன் பாருங்க உடனே பாருங்க வடிவம் எடுக்கிறார் வெளியில குருவா. இதைத்தான் ஆதிசங்கர் சொல்லிக்காரு, உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானால் காண்பாய் உன் உள்ளத்தின் உள்ளே இந்த உலகையாளும் பரமதேவின் உரிமை. இப்போ எங்கே காண்றோம் பாருங்க, இந்த அந்தராத்மா தான் குரு. இப்போ நாங்கள் சமநிலை இழக்கும் போது பாருங்க எங்களுக்கு அறிவு அறியாமையில் இருளி சிக்கித்தான் பாருங்க எங்களுக்கு மாயை ஆணவம் கண்மம் மாயை இப்படி பல புறவிகள் ஓரறிவிலிருந்து பாருங்க ஆறறிவு வர மட்டும் செய்த கர்ம வினைகளில் சிக்கி தபம் பண்ணி பாருங்க சிக்கி சமநிலை இழக்கும் போது குருவா அவதாரம் பண்ணி பாருங்க ஒரு மூலையிலிருந்து உபதேசம் பண்ணி அவர்களுக்கு பாருங்க என்ன மனித சரீரம் எடுத்தவங்களுக்கு ஆறறி படைச்சி உபதேசங்கள் மூலம் பார்த்து கேட்டு பாருங்க பேசி தொட்டுணர்வு இப்படி எல்லாம் செய்து யாகங்கள் யக்கம் செய்து அந்த தீட்சையை கொடுத்து அவரை வளர்க்க வச்சு பாருங்க சமநிலை பெற வச்சு உலகத்தில் நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தின் நாட்டு கண்ணம் பக்கம் போன பாண்டவர்கள் நல்லவர்கள் கொஞ்ச பேர் தான் போனார்கள் உலகத்தில் சமநிலையை உண்டாக்கிட்டார்கள். யோசிப்பார சகாதேவன் பாருங்க ரூமுக்குள்ள கூட்டிக் கொண்டு கேட்கிறான், நீ எங்களை போட்டு பாருங்க அப்படி இப்படி செய்து எது எங்களை போட்டு இது பண்றா, நீ தர்மத்தை நிலைநாட்டத்தான் வந்த நீ எங்களை போட்டு இப்படியே படுத்துறா கிருஷ்ணா பாருங்க கட்டாயம் தர்மம் நிலைநாட்டப்படும் இப்படி போட்டு எங்களை போட்டு இது பண்ணாத அப்படி எனக்கு உனக்கு தெரியுமா என்ன யாருண்டு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொன்னார். ஏச்சு பாருங்க அப்படி விளையாட்டு காட்டிக்கொண்டே இப்பார் கண்ணம் என்னோட காலம் பரங்காட்சி சின்ன பழம் கொண்டு தருவான் பாருங்க தீராத விளையாட்டு பிள்ளை பாருங்க கண்ணன் என்ன செய்வாரு நம்ம பாருங்க தட்டி பறிச்சிருவார் நம்ம சரியா போகல கவனா போகணும் பாதையில் பாருங்க அப்படியே பறிச்சிருவாரு. அப்புறம் கஷ்டப்படக்குள்ள பாருங்க எச்சில் படிச்சு கொடுப்பாராம் எச்சிலாயிருவோம். யோசிச்சு பாருங்க அப்படி நாங்கள் யோசிச்சு பாருங்க எச்சிலாகின பிறகுதான் பாருங்க ஓடி வாரம் பாருங்க அப்படி பிறகு என்ன அப்பையும் கொடுப்பாரு இந்த எச்சிலா. அப்படி வாழ்க்கையில் பாருங்க துன்பங்கள் பாருங்க வேதனைப்படும் போது நல்லவர்களை காப்பாற்றவும் தர்மத்தில் நாட்டவும் அடியேன் பாருங்க ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மெல்லாம் பாருங்க அவதாரம் பண்ணா அப்படியே மயிலர எல்லாத்துடையும் பாருங்க அப்படி என்று இல்லை பாருங்க என் குருநாதர் கேட்பார் நான் போன கிழமையே சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கே தெரியா நீங்கள் தியானம் பண்ணுறாக்கள்னுச்சுன்னா ஞாபகம் இருக்கு கண்ணம் வந்திருக்கார் அப்படி என்று கேட்ட உடனே ஐடென்டி கார்டு கேட்பாங்கப்பா இப்போ அப்படி என்று கேட்டார். அதுக்கப்புறம் பார்த்து விட மயிலரக காணலே அப்படி என்று சொல்லுவார்கள் அப்பா அப்படியான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணன் பாருங்க என்ன செய்தான்னு ஒரு அம்மா பாடுற பாருங்க கண்ணுக்கு தெரியாமல் பாருங்க திரைமறைவில் இருக்கும் கண்ணா ஞானிகள் கண்ணுக்கு மட்டுமே தெரியுதா எங்களுக்கு தெரியாட்டியும் ஆனால் நீ இருக்கான்னு தெரியுறா நான் கஷ்டம் இல்லாமல் வாழ்கிற ஒன்று நினச்சி அப்படின்ட்டு பாடுறா ஒரு சினிமா பாட்டு எந்திரிச்சு பாருங்க. அப்போ இந்த கண்ணுக்கு தெரியாத பாருங்க அவர் பாருங்க நீங்கள் சரியாக நான் பாருங்க உங்களுக்குள்ள பாருங்க பூந்துருவார் பூந்து பாருங்க அவர் இந்த உலகத்தை பாருங்க தர்மத்தின் படி போறதுக்கு சமநிலைப்படுத்துவார் அவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணன் நாராயணன்.
அப்படி பாருங்க, அந்த குருவிட்ட பொருளே அவர் பாருங்க, எங்களுக்கு அவருடைய தன்னுடைய ஆன்ம சக்தி எங்களுக்கு பரிமாறுறதான் தீட்சை. நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க, இப்பெல்லாம் நீங்க தீட்சைப்பட்டா பாருங்க, நீ என்ன செய்ற சின்ன வயதுல பெறாம 60 வயதுக்கு பிறகு போடா அப்படின்னா, 60 வயதுக்கு பிறகு நாங்கள் மனம் இடம் கொடுக்குமா? குருநாதருடைய பாருங்க ஆன்ம சக்தியை பரிமாறுவதற்கு அவர் வைக்கிறதுக்கு இடம் கொடுக்குமா மனம்? இதனால தான் பாருங்க அன்று வாழ்ந்தவர்கள் சின்ன பிள்ளையிலே குருகுலத்துக்கு அனுப்புறார்கள். சின்ன பிள்ளையில் பாருங்க 2 நிமிஷம் இருந்தாலே அவர்கள் பாருங்க தியானத்தில் நல்ல நிலை அடைஞ்சிருவார்கள். ஏன்னா அவர்களுக்கு 99% பாருங்க அவங்களுக்குள்ள என்ன பாவமற்ற பிள்ளைகள், 100% சொல்லலாம். ஏண்டா எந்த பிள்ளையும் மண்ணில் பிறக்கல, நல்ல பிள்ளை தான் இந்த மண்ணில் பிறக்கும்போது நல்லவராகவும் தீயவராகவும் என்னையும் தாய் தந்தர் சூழல் சுற்றாடல் பாருங்க, இப்போ சூழல் சுற்றாடலுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகள் பாரு எங்கேயும் போகுது. தாய் தந்தையர் பாருங்க வருங்காலத்தை அறிந்த தாய் தந்தையர்கள் இந்த பிள்ளைகள் இப்படி போனால் பாருங்க வேதனைப்படுவார்கள், அழுவார்கள். இப்போ நம்ம செல்லமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிந்தவர்கள் பாருங்க அவர்களை என்னையும் எவ்வளவு கெஞ்சுறார்கள். இப்போ கலியுகத்தில் பிள்ளைகள் நல்லா யோசிச்சு பாருங்க, இதால் தாய் தந்தையர் பாருங்க வேதனைப்பட்டு செத்தே போகிறாங்க, அந்த பாவம் அந்த பிள்ளையை சுமந்து அடுத்த பிறவிலே அவன் பாவம் பண்ணுறான். இதுவும் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கு இப்போ பாருங்க கலியுகத்தில். யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இப்படி பாருங்க பகவான் எங்களை பாருங்க நோக்கி வந்து அடிக்கடி பாருங்க வந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணி நல்வழி காட்டுறார். நாளைக்கு பாருங்க அட்சய திதி, அப்போ அட்சய திதி நாளைக்கு பாருங்க எல்லாரும் நம்ம தங்கம் வாங்குவோம். அதில் வரலாறு அது இல்லை, அது சொல்லி சேமிப்பு அது வாங்கலாம் சேமிப்பு பாருங்க அது நல்லம். ஆனால் அட்சய திதி அப்படி என்று சொன்னால் பாருங்க சித்திரை, தமிழுக்கு சித்திரை பாருங்க அமாவாசையிலிருந்து 3ஆம் நாள் அமாவாசை பாருங்க இருந்து என்ன நேற்று நாளை பாருங்க வெள்ளிக்கிழமை அட்சய திதி. அப்போ நான் அமாவாசையிலிருந்து சித்திரை மாதம் தமிழுக்கு சித்திரை மாதம் 3ஆம் நாள் அட்சய திதி. அதாவது குசேலர் பாருங்க ஒரு காலத்தில் பாருங்க கடும் வேதனை உங்களுக்கு தெரியும், குசேலர் கிருஷ்ணர் எல்லாம் ஒரே கிளாஸ்மேட். குசேலர் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டதால் சாப்பாட்டில் ஆசைப்பட்டதால் அளவுக்கு அதிகமாக உலகத்து பக்கம் போய் அளவுக்கு அதிகமான பிள்ளைகளை பெற்றுத்தார். நல்லா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் அறியுது. சின்ன வயதில் அளவுக்கு அதிகமாக சாப்பாட்டு பக்கம் போனா, அளவுக்கு அதிகமாக உலகத்து பக்கம் போனான், அளவுக்கு அதிகமாக பிள்ளையெல்லாம் கிடைக்கும், அளவுக்கு அதிகமாக வேதனைப்படுவான். இதை காட்டுறாரு பாருங்க, இல்லை யோசிச்சு பாருங்க. பகவான் கிருஷ்ணன் பாருங்க அளவாக சாப்பிட்டதுனாடி என்ன செய்தார், அவர் வசதியாக இருந்து காட்டுறாரு இருந்தார். அளவுக்கு அதிகமாக உலக விஷயத்தை இன்னொரு வேண்டதை பாரு என்ன இன்னொரு வேண்டதை என்ன என்ன செய்தான் திருடி சாப்பிட்டதுனால உலகத்தில் பாருங்கள் உலகத்து பக்கம் சார்ந்து வேதனைப்படுறார். இதை காட்டுறாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுதான் நம்மளாம் சும்மா பார்த்துருக்கப்படா கதையெல்லாம் சிந்திக்கணும். எங்களுக்கெல்லாம் மனித பிறவி அரிய பிறவி தந்திருக்காரு, அரிய பிறவி அறிவான பிறவி, அரிது 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 பாருங்கள் மானரால் புறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி ஔவையார் பாடியிருக்காரு. அதுலேயும் கூன் குருடு செவிடு நீங்கி புறத்தல் அதை கூட பெரிய அரிது. அதிலும் அரிது பாருங்க ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் மகான்கள் அவதார புருஷர்களை இக்கலியுகத்திலே புண்ணிய பூமியில் பாருங்க அவர் வழியில நின்று அவருக்கு பின்னால போய் அவளுடைய பாருங்க திருப்பாதங்கள் பாரு பட்ட இடங்களில் நடமாடுவது பெரிய கோடி புண்ணியம். ஆனால் அவர்கள் வழி நிற்பது பதவித பெரிய கோடி புண்ணியம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏனடினா எங்களுக்கு பலதரப்பட்ட தடைகள் வரும், நாங்கள் நல்லத்தை நோக்கி போகும்போது கலியுகத்தில் பலதரப்பட்ட தடைகள் பாருங்க வரும். தர்மம் பாருங்க தர்மத்தை சூது கவுனாலும் இறுதியில் தர்மமே வெல்லும். தர்மத்தை நோக்கி போகுள்ள பல சூதுகள் எங்களுக்கு வரும். ஆனால் நாங்கள் விடாமல் தர்மத்தை நோக்கி போகும்போது ஹரிச்சந்திரன் வெற்றி பெற்ற மாதிரி பாருங்க தன்னுடைய அரசபை தன்னுடைய மனைவி சகல எல்லாத்தையும் உழந்தார். நான் பொய் சொல்லாம தர்மத்திலிருந்து மாற மாட்டேன் என்ற ஒரே சொல்லால பல பாருங்க உலகத்திலிருந்து தன்னுடைய முடிகள் பாருங்க அரசபை எல்லாத்தையும் உழந்தாலும் இறுதியில் எல்லாத்தையும் அடக்கூடிய கடவுளாகித்தார் பாருங்க. எல்லா கடவுளர்களும் வந்து அவதார பாருங்க ஆசீர்வாதம் பண்ணாம் இக்கழிப்பின் இந்த பூமியிலும் இப்படிப்பட்டவர் இருக்கிறார் என்று
எங்களுக்கு இதிகாசங்கள் இட்டு சென்ற என்ன சொன்னா, எங்களை இதை பார்த்து வாழுங்கள். தர்மத்தின்படி நல்லத்தை நோக்கி நாங்கள் போகும்போது பலதரப்பட்ட சோதனைகள் வேதனைகள் வரும் உலகத்தில். என்ன சொன்னா, 100% எடுத்துக்கொண்டா 75% பாவங்கள் கூடிய உலகில், 25% நல்லத்தை நோக்கி போறவர்களுக்கு 75% தாக்கும். 5 பேர் பாண்டவர்களை பாருங்க, எத்தனையோ அக்குரோணி படையான பாருங்க, துரியோதனாக்கள் தாக்கங்களை உண்டாக்கினார்கள். ஆனால் அவர்கள் கடவுள் பக்கத்தில் இருக்கால், கடவுள் பக்கமே பாருங்க இருந்ததால, பல சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும், கடவுளோடு இருந்தாலும், அவருடைய கர்மாக்கள் பாருங்க வேதனைப்படுத்தினாலும், அவருடைய கர்மாக்களை கரைக்க வைப்பதற்காக அவர்களை தபத்தில் ஆழ்த்தி ஆழ்த்தி 14 ஆண்டுகள் பாருங்க, இங்கேயும் தர்மத்துக்கு பட்டாபிஷேகம், இங்கேயும் தர்மத்துக்கு பட்டாபிஷேகம் செய்ய வச்சான் ஸ்ரீகிருஷ்ணன். எந்திரிச்சு பாருங்க, அப்படியே ஸ்ரீகிருஷ்ணனை நோக்கி குசேலர் போறாரு. அமாவாசையிலிருந்து 3ஆம் நாள் போய் சேர்ந்தாரு பாருங்க, எங்க துவாரகையில் கிருஷ்ணர்கிட்ட போய் சேர்றாரு. கிருஷ்ணர் கேட்கிறாரு பாருங்க, அது பெரிய கதை, உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2-3 தரம் சொல்லியிருக்கேன். என்ன கொண்டு வந்தா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் தபக்கி தலை குனிந்து தன்னுடைய அவலை கொடுக்குறார் பாருங்க, அந்த மகாபிரபுக்கு கொடுக்குறார். ஏன், அன்று சாப்பிட்ட பாருங்க சாமானும் கடனாயிருக்கு. இன்று அவர் கேட்கிறார் அந்த கடனை பாருங்க, திருப்பி கேட்கிறார். அந்த கடனை அவர் கொடுத்த உடனே பாருங்க என்ன செய்தார், கடவுள்கிட்ட போய் தீட்சை பெற்ற என்ன வரும், எங்களுடைய மனமாகிய பாருங்க அட்சய பாத்திரம் என்ன செய்யும், கிளியர் ஆயிரும். இதுதான் அட்சய பாத்திரம், எங்கள் மனம். எங்கள் மனம் கிளியர் ஆகினா பாருங்க என்ன செய்யும், பாண்டவர்களுக்கு காட்டில் அட்சய பாத்திரம் கொடுத்தாரு. அட்சய பாத்திரம் என்னையும் அல்லல்ல குறையாது. இந்த மனம் கிளியர் ஆகுனா பாருங்க, அல்லல்ல குறையாது. இங்கே எடுக்கெடுக்க மனம் ஈர்த்து கொண்டே இருக்கும் பாருங்க, அப்படியே வந்து கொண்டே இருக்கும். இந்த அட்சய பாத்திரம் ஆகிய பாருங்க மனத்தை தூய்மையாக்கத்தான் தீட்சை, அதுதான் நான் சொல்லி கொண்டு வரோம். நல்ல யோசிப்போம், இதுதான் அட்சய பாத்திரம். ஏன்னு சொன்னால், நீங்கள் வரும்போது உங்கள் பாத்திரத்தில் பாருங்க அட்சய பாத்திரம் இருந்தால் ஓட்டையாக இருந்தது. இன்றைக்கு குருவிட்ட தீட்சை பெற்று தவம் பண்ணுங்குள்ள உங்களை பாவம் போனோன்னே பாருங்க என்ன செய்யுது, சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு என்ன வந்து கொண்டிருக்கு, நித்திர உள்ள அளவுக்கு நித்திர வருது இந்த பாத்திரத்தில் வந்து கொண்டிருக்கு. இன்னும் பாருங்க, நாங்கள் பாருங்க என்ன செய்யணும், கருமாக்கள் குறையும் போது எல்லாம் பாருங்க, இது வர மாதிரி ஏன் பாருங்க உங்கள் அச்சய பாத்திரம் கிளியராக மற்றது வராது. நாங்கள் வரும்போது எங்களுக்கு நித்திர இல்லை, இந்த பாத்திரத்துக்கு நித்திர வரலை. இந்த பாருங்க என்ன மனம் பாத்திரத்துக்கு பாரு, கருமாக்கள் பாருங்க நித்திர போயிட்டு, நோய் இல்லாம போயிட்டு, இந்த பாருங்க இந்த பாத்திரம் கிளியராக எங்களுக்குள்ள குறையெல்லாம் போயிட்டா, இந்த மனம் பாருங்க எல்லாத்தையும் ஈர்க்கிறாரு. இதுதான் அச்சய பாத்திரம், அதுதான் தீட்சை. எல்லாத்தையும் ஈர்த்து ஈர்த்து பாருங்க என்ன செய்யும், வற்றாத அழியாத ஒரு கடவுளாயிருவீங்க. பாருங்க, அப்ப கடவுள் பாருங்க என்ன செய்யறாரு இவருக்கு பாருங்க, எல்லாத்தையும் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பாருங்க என்ன கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறாரு. இவ்வளவு காலம் பாருங்க என்ன, தான் தெய்த கர்மாவை இவ்வளவு காலம் பிள்ளையெல்லாம் பிறந்து அனுபவிச்சு முடிஞ்சு இப்ப கடவுளை நோக்கி போறாரு. ஏன்டா கடவுளே நினைச்சு தியானம் பண்ணி பண்ணியே இருந்தவர். அன்றுதான் மனைவி கர்மா முடிகிற டைம்ல சொல்றாரு, உன்னோட படிச்ச கிருஷ்ணன் பாருங்க அங்க அரசையில் இருக்கான், நிச்சயம் போனா எங்களுடைய பாருங்க என்ன எங்கட வறுமைக்கு என்ன செய்யும். இப்ப உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த பெரிய போடையில ஒரு ஆள் கத்தித்திருக்காருடா, நீ நித்திர இல்லாம இருக்கா, போய் கொஞ்சம் இருந்தேன்டா நித்திர வந்துடும் அப்படி சொல்ற மாதிரி கிருஷ்ணர் என்ன சொன்னாங்க, அங்க போனா உனக்கு என்ன செய்யும் கஷ்டம் போயிட்டுருவான்னு சொல்லி அங்க போனார். அங்க போன உடனே தான் தன்னுடைய அவருடைய கருமாவை கரைப்பதற்காக என்ன கொண்டு வந்திருக்கா நண்பா அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதுக்கு முதலே கட்டி பிடிச்சி எல்லாம் கொடுத்தாரு. யோசிச்சு பாருங்க, ஓடி போய் கட்டி பிடிக்கிறார், நல்லா யோசிச்சு பாருங்க, ஓடி வர்றார் அங்கிருந்து, கட்டி பிடிச்சி அப்படி இது பண்ணி கொடுத்து அவருடைய பாதத்துக்கு பூஜை எல்லாம் செய்து அவரை பாருங்க கிளியர் ஆக்கிட்டாரு. கிளியர் ஆக்கி பாருங்க, அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு பிரசாதம் என்ன பாருங்க, பூஜை எல்லாம் பண்ணி பிரசாதம் கடவுளுக்கு வைப்புமே, இப்போ கடவுளாக்கி பாருங்க அவர்கிட்ட வந்து பிரசாதம் வாங்குறாரு கிருஷ்ணன்.
அவர்கிட்ட இருந்து பிரசாதம் கடவுள் இப்போ கடவுளாக்கிட்டார் அவரை, கடவுளே பாருங்க கடவுளாக்கி அவர்கிட்ட இருந்து வாங்குறார். நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ நாங்கள் எல்லாம் கடவுள், இப்போ பாருங்க கடவுளுக்கு பூ செய்து பிரசாதம் வச்சு நாங்களே வாங்கி சாப்பிட்ற மாதிரி, நாங்களும் கடவுள் அவரும் கடவுள் தான், ஆனால் தெரியாது. அதே மாதிரி கிருஷ்ணன் பாருங்க, இப்போ நீங்கள் எல்லாம் கடவுள், எல்லாரும் கடவுள் பாருங்க, நாங்களே பாருங்க ஒரு கோயில் கட்டி பிரசாதம் வச்சு நாங்களே சாப்பிட்ற மாதிரி ஸ்ரீகிருஷ்ணன் கடவுள் பாருங்க, இவருக்கு பாருங்க என்ன செய்தார், பாத பூசையெல்லாம் செய்து கட்டி அணைச்சி தீட்சையெல்லாம் கொடுத்து பாவம் எல்லாம் இல்லாம போறோனே என்ன கொண்டு வந்தா நண்பா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சத்தியா தலை குனிஞ்சி, ஐயோ பாருங்க நான் உங்களுக்கு இன்றைக்கு பிரசாதமா என்ன கொண்டு வந்திருக்கேன், அவள் கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு. அதை சாப்பிட்டு முடிஞ்ச உடனே பாருங்க இவர் எல்லாத்தையும் கொடுத்தார். அதுதான் அட்சய பாத்திரம். அங்கே அவர் பாத்திரம் என்ன, அப்பெல்லாம் அவர் அழுறாரு, கிருஷ்ணா என்னுடைய பக்தி போயிட்டுமே நீ பாருங்க இதெல்லாம் தந்த உடனே என்ன உங்களுக்கு எல்லாம் இப்போ பாருங்க கோடிக்கணக்கில் நாளைக்கு பாருங்க தங்கம் எல்லாம் வீடு எழும்புற உடனே உங்களுக்கு விடிஞ்ச உடனே 4 மணிக்கு எழும்புற உடனே உங்களை புள்ளாக்கித்தேன், நீங்கள் அடுத்த கிழமை வருவீங்களா, நாளைக்கு அட்சய திதி பாருங்க என்று வரவேலா கோல் பண்ணா, ஐயோ ஆறு நீங்கள் சாமி கதைக்கினேன், எங்க சாமி நமக்கு என்ன தெரியாது, இப்ப இப்ப எல்லாம் வேங்கெல்லாம் பாத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. குசேலர் கேட்கிறாரு பாருங்க, இது வந்தா மறந்துடுவேன் நான் கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம கேப்போமா அப்படி, இப்படியும் கோல் எடுத்து கேப்போமா, இங்க பாருங்க ஓயல் எடுக்கிறதுக்கு வருவாங்க, ரிசல்ட்ஸ் வந்தா மட்டும்தான் கோல் பண்ணுவாங்க, நல்லா வந்தா இல்லாட்டி கோல் எடுக்க மாட்டாங்க. அப்ப இது வந்தா கோல் எடுப்போமா, நாங்க ஃபெயில் பண்ணா கோல் எடுக்க மாட்டாங்க, ஃபெயில் பண்ணால் தான் கட்டாயம் எடுக்கணும், அப்போ தான் நீ பாஸ் பண்ணணும். ஏனண்டா நாங்கள் ஃபெயிலாக வந்திருக்கேன் இப்போ கருமா, இப்போ அவர்கிட்ட போய் தானே பாஸ் பண்ண என்ன என்ன உட்பட, நான் என் குருநாதர்கிட்ட போகல என்ன வாழ்க்கையில் ஃபெயில் என்னடா ஒன்று நடக்காது, நித்திரையும் வராது, அவர் தான் சித்தி பெற வைக்கணும். ஏன்டா உலகத்தில் பாருங்கள் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு பல சோதனைகளை நடத்தி கொண்டிருக்கு, எங்களோட கரும மூட்டைகளை உடைச்சி நல்லா வர்றதுக்காக சோதனை நடத்துது, ஆனால் படிப்புகிறதுக்கு மாஸ்டர்ஸ் வந்து கொண்டே இருப்பார்கள், அவங்க வந்து விளங்கப்படுத்தினா தான் அதில் பாஸ் பண்ணலாம். இப்போ எல்லாருக்கும் சோதனை பண்ணது என்ன, நம்மளை நல்லாக்க அடிச்சு கொண்டிருக்கா, ஒரு பக்கத்தால் எல்லா பக்கம் ஒரு அடி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, பல பல கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி அடி உள்ளும். ஆனால் மாஸ்டர் வருவார், அதுகிட்ட போய் பாருங்கள், அவர் சொல்கிறேன் படித்த மட்டும்தான் வாழ்க்கையில் பாஸ் பண்ணலாம், வாழ்க்கையில் பாஸ் பண்ணால் தான் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ண சந்தோஷம் கிடைக்கும். அப்போ அவர் கேட்குறாரு, கிருஷ்ணன் கேட்குறாரு என்ன செய்ய, கிருஷ்ணன்ட்ட எனக்கு பக்தி இல்லாங்கிறோம், அப்பா உனக்கு பக்தி அப்படியே இருக்கும் பணம் அப்படி, நீ மகாத்மா, மகாத்மா வாயிடுவார், மகாத்மா கொடுக்குறாரு. போனோடனே பாருங்க அவருடைய மனைவியே இளமையாகிட்டாகும், நீங்கள் எல்லாம் பாருங்கள் மனமெல்லாம் கிளியராக என்ன எங்கே பேசியல் செய்த நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் சின்ன போடையில்னு சொன்னால் நம்புவாங்களா, ஏ இல்லை கொழம்புல எங்கேயே செய்திருக்கீங்க அப்படின்னு. என் குருநாதர் சொல்வார் பாருங்க, நீங்க காயத்ரி மந்திரம் சொன்னா இளமையை அறிப்பீங்கப்பா, உங்களை எங்க போனாலும் அடிக்கடி எல்லாரும் பார்ப்பாங்க, பஸ்ல போனாலும் அவ்வளவு இளமையை அறிப்பேன் பாருங்க, மகான்கள் எல்லாம் இளமையை அறிப்பாங்க பிரகாசமா, எல்லாரும் பார்ப்போம். கிருஷ்ணனை பாருங்க சாடைய கருப்பந்தாலும் அவனை யாரும் பாருங்க விடலை, எல்லாரும் பார்த்து விடே இல்லை கடைசி. அப்படி பாருங்க மந்திரங்களின் நான் காயத்ரி, இந்த கிருஷ்ணன் பாருங்க உள்ளுக்குள்ள இருக்க கிருஷ்ணனே குருவோட தீட்சை மூலம் நீங்கள் வெளியாகனா கிருஷ்ணனை பாருங்க எப்படி எல்லாம் பாருங்க எல்லாம் வந்து சேர்ந்து அவனை கிட்ட போக போக பாருங்க என்னையும் இந்த பூவெல்லாம் மண்டு போகுதே அது மாதிரி எல்லாம் போகிற அளவுக்கு அட்சய பாத்திரமாக்குற அந்த வழி அந்த சிறு கிருஷ்ணன்கிட்ட தான் இருக்கு. அதனால நாளைக்கு பாருங்க அட்சய திதியில நாராயண மந்திரம் மகாலட்சுமி மந்திரம் சொல்லி அன்னதானம் கொடுத்து பாருங்க, யோசிச்சு பாருங்க இதுதான் அவருடைய அட்சய திதி. நாளைக்கு பாருங்க நாராயணனுடைய மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் சொல்லி நீங்க பாருங்க ஒரு 7-8 பேருக்குண்டான சாப்பாடு உங்களால் இன்றளவுலாம் கொடுக்கலாம். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது இந்த ஏழை குசேலர்கிட்ட பாருங்க வாங்கி இந்த மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் பாருங்க அவருக்கு அன்னைக்கு அள்ளி அள்ளி கொடுத்த மாதிரி எங்களுக்கு இந்த அட்சய பாத்திரத்தில் எங்களுடைய பாத்திரம் நிரம்பும் என்பதற்காகத்தான் அட்சய திதி என்றா என்ன என்ற உண்மையை பாருங்க என் குருநாதர் நேற்று 7 மணிக்கு எனக்கு சொன்னார் பாருங்க, இதை வழக்கமா சொல்லப்பா அப்படின்னு சொல்லி. ஸ்ரீ கிருஷ்ணன்தான் அட்சய பாத்திரம், ஸ்ரீ பாருங்க அந்த கிருஷ்ணன்தான் அட்சய வற்றாதவர் பாத்திரம், அவர்
அவனே நினைக்கும் போது அவனுடைய பாருங்க துணைவி மகாலட்சுமி அள்ளி அள்ளி கொடுப்பாரப்பா. பார்க்கடல்ல இருந்து அந்த மகாலட்சுமியை பாருங்க ஈத்தெடுத்தார் கிருஷ்ணன். இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான், நம்மளை காப்பாற்றுவதற்காக அப்படிப்பட்ட ஒரு அட்சய திதியில பாருங்க முந்திவார குருவாரத்தில் இதை கொஞ்சம் சொல்லப்பா அப்படின்னு சொல்லி நேற்று இவங்க பாருங்க ப்ரே பண்ணி கொண்டிருக்கும் போது தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது அடியேன் நான் இருக்கும் போது என்னட்டு சொன்னார் பாருங்க. என்னுடையனா ஏதோ தெரியாமல் செய்த வறுமை துன்பங்கள் வேதனைகள் பாருங்க கர்மாக்கள் இருந்து இந்த மண்ணுலக மக்களை காப்பாற்றுவதற்கு பாருங்க கூவுரத்தை கூவிவிடு. காது உள்ளவன் கேட்பான், கண்ணுள்ளவன் பார்ப்பான் பாருங்க, எடுக்கவன் எடுத்துக்கொள்ளட்டும் பாருங்க, நீ பாருங்க பேசிக்கொண்டே போப்பா அப்படின்னு சொல்லி ஆதிசங்கருக்கு சொன்ன மாதிரி என் குருநாதரிட்ட கட்டளையை கடந்த 20 ஆண்டுகளாக பாருங்க விடாமல் உங்களுடைய பாருங்க துணையோட இதை நடப்பது. நீங்களும் பாருங்க காலையில் பாருங்க அட்சய பாத்திரமாகிய தங்கம் நிறைந்த அதிகாலையில் பாருங்க எலும்பி காயத்ரி மந்திரம் சொல்லி பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணும் போது எங்களுடைய மனம் அட்சய திதியாகி வற்றாமல் இந்த ஒரு கலியுகத்தில் யாருக்கும் பஞ்சம் வந்தாலும் எங்களுக்கும் வராமல் பக்கத்து வீட்டில் பாருங்க பஞ்சம் வந்தவர்களும் கொடுக்கக்கூடிய பாருங்க வழியை எங்களுக்கு காட்டுவார் என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க. சம்பவாமி யுகே யுகே.